அன்பே சிவம், என் அன்பு பக்தரே, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் தான் உன் அப்பன் ஈசன். பக்தா, இன்று திங்கக்கிழமை, உன் அப்பனுக்கு உகுந்த நாள். இன்று நான் உனக்கு வரம் கொடுத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். பக்தா, ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை நான் எவ்வளவுதான் சோகத்தில் தள்ளிவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் உனக்கு சந்தோஷத்தையும் வைத்து கொண்டிருக்கின்றேன். பக்தா, நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் எனக்கு ஒன்றுமே பலனில்லை என்று நினைக்காதே. என்றாவது ஒரு நாள் நட்சத்திரங்களைப் போல நீ மின்னுவாய். பக்தா, நட்சத்திரம் மட்டுமல்ல, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். கண்டிப்பாக நீ அவ்வளவு பெரிய வெற்றிசாலியாக வரப்போகின்றாய். உனக்கு துணை யாருமே இல்லை என்று வருந்தாதே. உன் அப்பன் ஈசன் ஏதாவது ஒரு உருவில் உன் அருகில்தான் இருக்கின்றேன். பக்தா, இந்த திங்கக்கிழமை என்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கே தெரியும். அதை நீ கடைபிடித்தால் மட்டும் போதாது, நம்பிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும். பக்தா, நீ என்னிடம் வந்து தரிசனம் பெற்றுக்கொள். என் கோவிலுக்கு வா. உன் பாரங்கள் அனைத்தையும் என் மீது தூக்கி போடு. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். பக்தா, கவலையின்றி சந்தோஷமாக இரு. என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு மட்டுமே. பக்தா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என்னால் பார்த்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்மாக்களை நீ கண்டிப்பாக அனுபவித்தே ஆவாய். அதே போல் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நீ இந்த ஜென்மத்தில் செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் அந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக மாறும். பக்தா, ஏன் வீண் குழப்பம்? கடவுளே இல்லை என்று தனிமையில் ஆழ்ந்து கொண்டிருக்காதே. என்றாவது ஒரு நாள் உன்னை நான் தூக்கி விடாமலா போய்விடுவேன்? அதற்குத்தானே உன் அப்பன் இருக்கின்றேன். நான் உன்னை தூக்கிவிடும் நாள் உனக்கு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் இருக்க உதவும். பக்தா, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கையில் நீ போராடவ போகின்றாய். போராட வேண்டும். போராடினால்தான் ஒரு வீரனுக்கு வெற்றி என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். பக்தா, இந்த திங்கக்கிழமையன்று உன் அப்பனின் எல்லா கோவிலுக்கும் சென்று வா. கண்டிப்பாக மனபாரத்தை என் மீது தூக்கிக்கொள். உன் கஷ்டங்கள் சோகங்கள் அனைத்தும் போகும். உன் அப்பன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். கண்டிப்பாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை என் கோவிலுக்கு வா. உன்னை நான் கைவிட மாட்டேன். திங்கக்கிழமை மட்டும் நான் உன்னை கூப்பிடவில்லை. தினம் தினம் என் கோவிலுக்கு வா. கோவிலுக்கு வந்து என்னை வழிபடு. கண்டிப்பாக உன் சோகங்கள் அனைத்தும் போகும். இது ஈசனின் வாக்கு. சிவனை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என்று ஞாபகம் வைத்துக்கொள். திருச்சிற்றம்பல்